விசித்திரா அப்படி என்னப்பா சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் இனிமே இனிய ராஜமாதான்னு கூப்பிடணும், இல்லை ராணி மங்கம்மா பரமேஸ்வரின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாலாம் இல்லை, இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா காளை கடனுக்கு போகிற முன்னாடி எல்லாரும் வந்து என் காலை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னாங்களா, மேம்னு கூப்பிடுங்கன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் உங்களை கூப்பிட முடியாது, அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் நாளே நீங்கள் எல்லோரும் என்னைய மேம்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயம். அப்போ சொல்லலாம் திமுரு கொழுப்பு தென்னாவட்டு, ஆனால் இத்தனை நாள் கழித்து அவங்க மேம்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று அவங்க மனசை உள்ளுக்குள்ளே போய் பாதிச்சிருக்குதான், ஏன்னா இத்தனை நாள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே அவங்கள விசித்திரா விச்சு என்னென்ன பேர் சொல்லியோ கூப்பிட்டுருக்காங்க, அதை பற்றி அப்போ அவங்க கண்டுக்கலை, இப்போ அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே குத்துதுன்னா ஏதோ ஒன்று எங்கேயோ இடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இதில் பூர்ணிமா வேறு, அப்போ நீங்களும் நீ மேம்னு கூப்பிடுங்க, நாமெல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், கண்டஸ்டன்ட் தானே. பவா செலவத்தில் என்ன சொன்னார், என்னைய சாருலாம் கூப்பிடாதீங்க, பவான்னு கூப்பிடுங்க இல்லை ப்ரோன்னு கூப்பிடுங்கனார், அது அவரோட இஷ்டம். அப்போ சொல்கிறப்ப கூட அவங்களுக்கு என்னடா இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரேன்னு அப்போ சொன்னாங்க, இப்போ இந்த அம்மா இப்படி சொல்கிறப்ப என்னடா இப்படி சொல்லுது இந்த அம்மா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ பூர்ணிமா கணக்கே வருவோமே, எல்லோரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேலரியா என்ன, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேலரி தானே, ஏன் அவங்கவுங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ அவங்க வந்து அதட்டி இதுவாக சொன்னால் ரெஸ்பெக்டாக கெஞ்சி கேட்குறாங்க அந்த மேம்னு கூப்பிடு, ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நாம் செய்கிற விஷயத்தை, அதாவது 30 நாள் இந்த அம்மாவை இவங்க முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை இவங்க நினைக்கிறாங்க. 35 வருஷமாக நான் கட்டி காப்பாற்றிட்டு வந்தது எங்கே காணாமல் போயிடுமோன்னு அந்த அம்மா நினைக்கிது, அதுக்காக தான் அந்த அம்மா மேம்னு கூப்பிட சொன்னால் முடியாது, டிஸ்ரெஸ்பெக்டாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம் இப்போ தான் இதே எபிசோட்லேயே பூர்ணிமா சொல்லியிருக்கேன், அதை பார்த்து அதெல்லாம் நடிக்குதுப்பா, முழுக்க முழுக்க நடிக்குது. ஆனால் பூர்ணிமா யாரைத்தான் சொல்லலை, ஏன்னா உட்கார்ந்துருக்கும் போது ஒன்று பேசும், எந்திரிச்சு போனதுக்கப்புறம் இன்னும் ஒன்று பேசும். இப்போ அதே இடத்துல மாயா பூர்ணிமா அப்புறம் மணி ரவி நான் உட்காந்துருந்தேன், நிக்சன் உட்காந்துருந்தேன், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ நிக்சன் கிளம்பி போயிட்டான், நல்ல வேலை உள்ள ஐஸு இல்லை, ஒரு வேளை ஐஸு இருந்துருந்துச்சுன்னு வைங்கள, அப்போ இதே பூர்ணிமா சொல்லியிருக்கேன், போகிறான் பாரு பின்னாடியே போக்கத்தை போய், இப்படி திரியிறானே இவன் பின்னாடி, இவெல்லாம் மனுஷனா, அவன் முன்னாடியே கேட்டிருக்காங்க, அதாவது அவன் முன்னாடினா அவன் இருக்கிறப்பயே கேட்டிருக்காங்க, ஆனால் அவனுக்கு கேட்குற மாதிரி இவங்க கேட்கல. இப்போ நிக்சம் போனப்போ அவங்க அதை பற்றி, நிக்சம் போனப்பயே பூர்ணிமா மூஞ்சி புஷ்ஷுன்னு போச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ரவீனாவும் மணி கூட்டிகிட்டு போனால் ரவீனா போனான்ற, அவன் கூப்பிட்டேன் அவன் போகிறான், உனக்கண்ணு மாயா கூப்பிட்ட நீ போக மாட்டியா, நேற்றுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு மைக்கை கழட்டிட்டு அந்த கர்டனுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா, ஏன் போனீங்கன்னு யாராவது கேட்டாங்களா, இல்லை இல்லை, அது அவன் கூப்பிட்டு அவன் போகிறான், அவனுக்கு இஷ்டம், உனக்கு எங்கே எரியுது உன்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அப்படின்னு யாரும் எதுவும் கேட்டக்கூடாது, அது தப்பு. அது மணியை பார்த்து சொல்லுது, இவன் ஒரு பொம்பளை பைய, அதாவது கவர்டு கோழை, அதுக்காக தான் அர்த்தம், எதுவாக இருந்தாலும் பாருங்கள் பின்னாடியே வந்து பேசிக்கிட்டு இருக்கான், எதையுமே முன்னாடி பேச முடியும், முதல்ல நீ முன்னாடி போய் பேசுமா, அதுக்கப்புறம் மற்றவங்களை நீங்கள் பின்னாடி நின்று பேசலாம். அப்புறம் இந்த கண்டென்ட்டில் ரொம்ப நல்லா போனது இன்றைக்கி இந்த ப்ரோமோ பொறுக்கி, எங்கேருந்து பொறுக்கணும் அப்படின்னு தெரியல தினேஷ் இந்த வார்த்தையை, ஆனால் கரெக்டாக பொறுக்கியிருக்காப்புல, அதுக்கு முழு காரணம் தினேஷ்னு எல்லாம் நினைப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு தெரியும் அவன் இல்லைன்ட்டு, ஆனால் இந்த பாசு இருக்கானே இடே, நல்லா கம்பியை பழுக்க காய வச்சு இன்னொருத்தன் கையில் வச்சு இழுக்கிற பற்றியா கைரேகப்படாமல், நீ பெரிய ஆளு வச்சு அவன் அதுக்கு விஷ்ணு, அதை 2-3 பேரை ட்ரிகராக பார்த்தாப்புல, காணாப்பாளம் ட்ரிகராக பார்த்தாப்புல முடியலை, மனுஷன் சரி சரி போங்க தலை அப்படின்ட்டு போயிட்டாப்புல, விஷ்ணுக்கிட்ட சொல்லவா வேணும், அது 10 மீட்டர் தூரத்தில் ஃபயர் இருந்தாலே பக்குன்னு பற்றிக்கும், நீங்கள் மாட்டுக்கு போயிட்டு மேலே தூக்கி கொளுத்தி போட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்குமா, வெடிச்சிட்டேன் நான் பொறுக்கினா, நீ யாரா, நீ சாதாரண பொறுக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு வெளியில் நல்ல சண்டையை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாற்றி போடுறது, இந்த பொம்பளை ஆம்பளை ட்ரெஸ்ஸு, ஆம்பளை பொம்பளை ட்ரெஸ்ஸு மாற்றி, கேரட் ட்ரெஸ்ஸை மட்டும் இல்லை மாற்றி கேரக்டராகவே போடுறது, அதில் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு விஷயம் பேசினாங்க, அதில் இந்த பூர்ணிமா பேசுனதை பார்த்தீங்களா, இதுதான் சாக்குன்னு சொல்லி அவனை, அதாவது இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரம் ஆகாது யார் தினேஷ், இதையெல்லாம் வச்சு நம்மளால் பொழப்பு ஓட்ட முடியாது அப்படின்னு அது பேசி தினேஷ் வேணாலும் பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாயா இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே இதுக்கெல்லாம் உலகத்தில் எந்த பாம்புக்கிட்டேயுமே இல்லாத ஒரு வசம் அதுக்கிட்ட இருக்குது, அது நாக்கில் இருக்குது,
அதெல்லாம் சொல்லுது, நம்ம கூப்பிடலாம், செய்யலாம், கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணலாம், கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணலாம், உன் கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ண, நீ எல்லாம் உன் கேரக்டர்லாம் நீ எல்லாம் வந்து ஊதவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. நம்ம கேரக்டர் அந்த லெவலில் நிற்கிது, ஆனால் இது அடுத்தவங்க கேரக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி பேசி மூஞ்சிக்கு நேராகவே அச்சனா சொல்லிடுச்சு, நீ ரொம்ப உன்னையெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையாம்யா, அதனால் நீ வேண்டாம்யா அப்படின்னோன்னு பிக் பாஸு கூப்பிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு சும்மாவாக இருக்க வா உனக்கு சூனியை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சூனியத்தை அங்கே கொண்டு போய் வச்சார். இதுக்கடையில் இது அந்த பேர் என்ன மறந்துட்டேனே, ஆ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் இப்போ நிக்சன் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாயே, ஆனால் ஜோபிகா அப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஏன் பூர்ணிமா பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் காமிக்கலை, இல்லை மாயா பெர்ஃபார்ம் பண்ணதை ஏன் காமிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியலை. சரி உள்ளுக்குள்ளே அது அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது போல, இல்லை இவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா அப்படித்தானே இன்ட்ரெஸ்டாக இருக்குது மட்டும். ஆனால் அர்ச்சனாவுக்கு ஒரு சம காண்டு, ஏன் நான் வந்து அதுலேருந்து அழுதுட்டு மட்டும்தான் இருந்தேன்னா வேறு எதுவுமே நான் பண்ணது இல்லையா, இல்லை என் பக்கத்தில் தானே உட்காந்துருக்காப்புல, இல்லை இது எல்லாத்தையும் மறந்துட்டாப்புலையா, அர்ச்சனானாலே இவங்க வந்து போத்துக்கிட்டு அழுகிறது மட்டும்தான், பொழந்து எடுத்ததெல்லாம் இவங்க கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, அது அர்ச்சனாவே சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுச்சுன்னு வைங்களேன் அது வேறு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இதில் உண்மையிலே ஓரளவு கொஞ்சம் நல்லா பண்ணது விக்ரம், நல்லா பண்ணேன் இந்த டாஸ்கில் உண்மையிலேயே விக்ரம் நல்லா பண்ணாப்புல நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து இன்னும் என்னென்ன இனிமேல் வந்து இப்போ இப்போ மேட்ரு என்னென்னா இப்போ நடந்ததெல்லாம் விஷயம் இல்லை, இனிமேல் வந்து விசித்ராவை மேமுன்னு கூப்பிடுவாங்களா இல்லை பழையபடி விசித்ராவின்னு கூப்பிடுவாங்களா. ஆனால் இதில் அல்டிமேட்டாக என்ன தெரியுமா, கட்டி பிடிச்சா பாருங்க மாயா, ஐயோ ஐயோ இது ரொம்ப டேஞ்சர், இதுக்கிட்டேலாம் நீங்கள் பேசவும் முடியாது இதுவும் பண்ண முடியாது, அது நம்மளை உள்ளே பூந்து கீழே வச்சு தேய்ச்சிட்டு போயிடும். இப்போ கட்டி பிடிக்கிறாள்ல பின்னாடி போய் நின்றுட்டு கலகம் பண்ணுவோம் பாருங்க, அதுவும் நடக்கும், ரெண்டும் உள்ளது தானே. ஆனால் இந்த மாதிரி கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த பாம்பை தூக்குவாங்க பற்றியெல்லாம் கம்பியை பிடிச்சி தூரமாக அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் பாவம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல.